நான் வந்து என்றும் சாமிங்கான என்றும் இளமையான ஒரு ஹீரோவை பத்தி தான் பேச போறேன். பிரபுவா? இல்ல இல்ல, அவர் வந்து என்றும் பப்ளியான ஹீரோ. அவரு ஓகே, இவர் வந்து என்றும் சாமிங், என்றும் ஹேண்ட்ஸம், என்றும் ஐயோ எப்படி சொல்லிட்டே போலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிட்டே போலாம். அவர் வந்து தெலுங்கு நடிகர் தான், இருந்தாலும் வந்து தமிழ்ல நடிச்சிருக்கிறாரா? அவர் வந்து என்ன உன் கண்ணியே படம் பிடிச்ச மாதிரி பாரு, எப்படி படம் படம் நடிக்குது. யாரின் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்ல அமலா மேம், இதை பாக்கணும், இதை நோட் பண்ணணும் நான் நினைக்கிறேன். நாகார்ஜுனா சார் பத்தி தான் நான் சொல்ல போறேன். தெரியும்ல, நாகார்ஜுனா சார் வந்து தமிழ்ல நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. இப்போ வந்து ஒரு தெலுங்கு படத்துல நடிக்க போறாரு. அவர் வந்து யூஸ்வலா தெலுங்கு படத்துல தான் நிறைய நடிச்சிட்டு இருக்காரு. அவரு கூட சேர்ந்து நடிக்க போறது யாருன்னா, நம்ம கார்த்தி சூர்யாவோட தம்பியான ஹீரோ சிறுத்தை வந்து நடிக்க போறாரு. ஒரு ஹீரோவை பார்த்து வந்து நிறைய ஸ்டைல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க தெரியுமா? ரட்சகன் படம் வந்தப்ப வந்து நான் நாகார்ஜுனா சார் பார்த்து எப்பெல்லாம் செய்வேன், அவருக்கு இங்க ஏறும் தெரியுமா நரம்பெல்லாம், அந்த மாதிரி வரும்னு நினைப்போம், ஒண்ணும் வராது. இல்ல அவருக்கே உண்மையா ஏறிச்சான்னு தெரியல, அது நீ வேற ட்ரை பண்ணி பாத்துருக்கத்தியா? சூப்பர். சொல்லு கேல, யூஸ்வலா நம்மளோட கார்த்தி படத்தை வந்து தெலுங்கு சைட்ல நிறைய மக்கள் ரசிப்பாங்க. அண்ட் அந்த படத்தை எல்லாம் தெலுங்குல டப் பண்ணுவாங்களோ ரீமேக் பண்ணுவாங்களோ, ஆக மொத்தம் கார்த்தி நடிக்கிற படத்தை எல்லாம் அப்படியே வந்து காப்பி அடிக்கிறது வழக்கம் அந்த சைட்ல. சிறுத்தை படம் கூட பயங்கரமா ஓடுச்சு தெலுங்குல. சோ அந்த அளவுக்கு வந்து ரசிப்பாங்க நம்ம கார்த்தியோட ஸ்டோரி எடுக்கிற விதமோ ஒரு நடிக்கிற விதத்தையும். அந்த வகையில இப்ப என்னாச்சுன்னா, டைரக்டாவே ஒரு தெலுங்கு சைட்லயே போய் ஒரு படம் நடிக்க போறாரு. நம்ம நாகார்ஜுனா சார் கூட தான் நடிக்க போறாரு, நம்ம முன்னாடியே சொல்லிருந்தோம்ல. ஆமா ஆமா, அதுக்காக கூட அவரு தெலுங்கு எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காரு பயங்கரமா. ஆமா, நானே தான் ஓன் டப்பிங் பேச போறேன், நாகார்ஜுனா சாருக்கு ஈக்குவலா நான் வந்து தெலுங்கு வந்து டப் பண்ண போறேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு இல்லையா, பயங்கரமா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணேன். இப்ப அந்த படத்தோட பூஜை போட்டாங்களா, இந்த பூஜையை வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணி வச்சது யார் பார்த்தா, நம்ம நாகார்ஜுனா சாரோட ஒய்ஃபும் ஆக்ட்ரஸும் ஆன அமலா மேம் தான். நாகார்ஜுனா சார் திருப்பியும் வந்து தமிழ்ல கம்பேக் கொடுக்க போறாரு. எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேரக்டர் நடிக்க போறாரு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.